செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்ட விஜய் ஆண்டனியின் மகள் எழுதிய புத்தகம் தற்போது சிக்கியிருக்கிறது. நோட்டு புத்தகங்களில் அவர் லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை போலீசார் கைப்பற்றி தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், விவரங்கள். நிச்சயமாக நந்தா, உயிரிழந்த நடிகர் விஜய் ஆண்டனியின் மகள் தனது நோட்டு புத்தகங்களில் எழுதிய வாக்கியங்களை தற்போது தேனாம்பட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனியின் மூத்த மகள், 16 வயது கொண்ட மூத்த மகள் இன்று அதிகாலை சரியாக 3:30 அளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தகவலை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு பின் அந்த அறையை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர் ஃபேனில் வந்து துப்பட்டாவில் தூக்கிட்டுக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனது மகளை துப்பட்டாவை அறுத்து உடனடியாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு நடிகர் விஜய் ஆண்டனியை அழைத்துச் சென்று அங்கு வந்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்த தேனாம்பேட்டை போலீசார் இன்று அதிகாலை முதலே தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தடயவியல் நிபுணர்கள் அந்த உயிரிழந்த 16 வயது சிறுமியின் அறையில் வந்து சோதனை செய்து பார்த்து சில தடயங்களை வந்து அவர்கள் எடுத்து சென்றதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அந்த உயிரிழந்த மாணவியின், 16 வயது மாணவியின் அறையை போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதில் அவருடைய பாடப்புத்தக நோட்டுகளில், 3 பாடப்புத்தக நோட்டுகளில் வந்து சில வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல், அதே போன்று மிஸ் யூ ஆல் என்ற வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதனை கைப்பற்றி தேனாம்பேட்டை போலீசார் இது எப்போது எழுதப்பட்ட வாக்கியம் என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவேளை இவை வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக இவை எழுதப்பட்டதா, அல்லது ஏற்கனவே பாடப்புத்தக நோட்டுகளில் இருந்ததால் இவை ஏற்கனவே எழுதப்பட்டதா என்ற பல கோணங்களில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த